என்னை வாழ வைக்கும் தெய்வமே, நீ விட்டு சென்ற பாதையில் என் பயணம் தொடர்கிறது. வணக்கம், நான் உங்க கிளார்க் ரவி. நீங்க இப்ப கேட்டுட்டு இருக்கிறது ஆமைக்கறி பாட்காஸ்ட். இன்னைக்கு வந்து யார் வந்திருக்காங்கன்னா, நம்ம டாக்டர் ட்ரே பார்க் வந்திருக்காரு. வணக்கம் ட்ரே பார்க். வணக்கம் வணக்கம். எல்லாரும் நல்லா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம எபிசோட்ல போலாம். டைனோசரே நாங்களாம் அன்னைக்கு வந்துட்டு கால மாடு மாதிரி வளர்த்துக்கிட்டு தெரிஞ்சோம் அப்படின்னு சொல்லுவீங்க. இதெல்லாம் நாங்க ஊன் தலையாட்டி தான் ஆகணும். என்ன இல்லைங்க, இப்ப இது யாழின்னு ஒரு மிருகம் இருக்கும். ஐயோ, நினைச்சேங்க அதுதான் நான் நினைச்சேன். ஏங்க, அது எங்கேயோ வாழ்ந்துகிட்டு இருந்திருக்குங்க. அது இங்கதான் வந்துட்டு நாங்க வந்துட்டு தடவி கொடுத்துட்டு இருந்தோம், தட்டி கொடுத்துட்டு இருந்தோம். நீங்க ஊம்ப ஆரம்பிச்சிருவீங்க உடனே. ஏங்க, நான் என்ன சொல்றேன்னா, நியூஸ் கிளிட்ஸோ இந்தியா கிளிட்ஸோ ஏதோ ஒரு சேனல்ல டாக்டர் கபிலன் வந்து இதை பத்தி பேசிருப்பாரு. ஒருத்தர் கூட அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க சான்றுகள் படி நம்ம வீட்டுல வந்து யாழிய வந்து ஒரு பெட்டனி எல்லாம் வளர்த்துக்கோங்க. கயிறு கட்டி யாழ் இந்த குழந்தைங்க வந்து இப்ப இந்த பிக்சர் எல்லாம் பாப்பீங்களா, குழந்தைங்க வந்து மாட்டு தடவி கொடுக்குங்களா இருக்கு. இந்த அவதார் த லாஸ்ட் ஏர்பெண்டர் ஒரு கார்ட்டூன் இருக்கும், அதுல இருந்து பெருசா ஒரு காலமாடு மாதிரி வச்சுக்கிட்டு அந்த மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? ஓ, அப்பா வந்து ஆங்க வச்சிருக்க மாதிரி சொல்றீங்களா? ஆமா, அந்த மாதிரி நாங்க யாழிய வச்சுக்கிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தோம், பெச்சு விளையாண்டுகிட்டு இருந்தோம் அப்படின்லாம் நீங்களாம் என்னுடைய ஏங்க, தன்னுடைய கூரிய நகத்தால், யாழியோட கூரிய நகத்தால், விரல் நகத்தால் யானையவே, வளர்ந்த யானையவே இப்படி தர 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 வென்று இழுக்கக்கூடிய வலிமையுடைய மிருகங்க அது. இருந்துட்டு போட்டுங்க, அதனால இங்க இல்லவே இல்லைன்னு சொல்றாங்க. தமிழ்நாடு பக்கம் வந்திருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தமிழர்கள் வந்து பெட்டா வளர்த்துருக்காங்க. கோயில் சான்றுகள் இல்லையாங்க, கோயில் சிலைகள் ஏங்க அந்த யானை இருக்கு சொல்லுங்க. சம்மந்தமே இல்லை இந்த இந்த கான்டென்ட்டுக்கே, சம்மந்தம் இல்லை. ஏன் இருக்க போகுது போயிடுங்க. அதுக்கு ஒரு வழி இருக்குங்க. என்னன்னா வந்து சில மூலிகைகளை ரசவாதம் மூலமா அதை கலக்கி அதை வந்து அது வந்து ஒரு புகை வருங்க. அந்த வீரன், சுத்தமான வீரன் என்ன பண்ணுனா, அந்த யாழிக்கு அந்த மூக்கு கிட்ட போய் அந்த புகையை வச்சுட்டானா அது ஓரளவுக்கு கேர் ஆயிடும். அது மூக்கு கிட்ட வைக்க தான் கஷ்டம். அது வந்து ஒரு வலிமை நிறைந்த ஒரு வீரன், தமிழ் வீரன் ஒருத்த வந்து அந்த மாதிரி பண்ணி அந்த மாதிரி யாழிய பத்தி படிச்சிருந்தீங்கன்னா, அதோட இருக்கிற சைஸுக்கு அது மூக்கு கிட்ட போய் அது மூச்சு விட்டாலே பறந்துருவானுங்க. அது எப்படிங்க ஒருத்தன் பக்கத்துல போய் இதெல்லாம் என்ன சாம்பிராணியா? திறமை வாய்ந்த ஒரு தமிழனால முடியுங்க அது, கண்டிப்பா திறமை வாய்ந்த ஒரு தமிழன். இல்ல, நீங்க சொல்ற மாதிரி அது தழுவடோ இல்ல தடவட்டோ, ஓகேவா? அது நடத்தி என்ன பண்ணாருங்க? இல்ல எனக்கு புரிய, யாழிகளை வச்சு, யாழிகளை பயன்படுத்தி பழைய நிலங்களை விவசாயம் பண்ணாங்க தமிழங்க. யாழிகளை வச்சு விவசாயம் பண்ணிருக்காங்க. இங்க என்னங்க அது மிதிச்சாலே அது அது வந்து அங்கிங்க இது மாதிரி இருக்கும். என்னங்க நீங்க அதை வச்சு தழுவுனானுங்கன்னா என்ன, அது பின்னாடி வந்து இந்த இதை போட்டு வயலு ஃபுல்லா இழுக்க விட்டானுங்களா? என்னங்க பெரிய 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 மலை பாறைகள் இருக்குல்லங்க, அதை வந்து யாழியோட முதுகு கீழே வந்து பின்னாடி வந்து கயிறு கட்டி நிக்க வச்சிருவாங்க. கட்டையோட பெரிய மரங்களை பயன்படுத்தி கட்டி அந்த கல்ல மண்ணுல அப்படி சொருவி பல கோடி ஏக்கர் நிலங்கள்ல விவசாயம் பண்ணவங்க தமிழங்க. பல கோடி ஏக்கர்? ஆமா, விவசாயம். ஆமாங்க, உலக மக்களுக்கே வந்து அறுவடை பண்ணி இது சோறு போட்டவங்க தமிழன். அவனை வந்து சப்ரஸ் பண்ணி ஒரு ஏக்கர் நிலத்துல, ஒரு ஏக்கர் நிலத்துல விவசாயம் பண்றா அப்படின்னு சொல்லி அவனை அடிமையாக்குனது இந்த வர்த்தகம் தாங்க, இல்லுமினாட்டி வர்த்தகம் தாங்க. கேட்டா இப்படி ஒரு ஊம்பிட வேண்டியது. உண்மைதான், யாழிய வச்சு விவசாயம் பண்ணேன் நான், மலைய நடுவுல, மலைக்கு நடுவுல நான் ஹைவேஸ் போடுற அளவுக்கு நான் வந்து அப்படியே குறைஞ்சுக்கிட்டு போனேன் அப்படின்னு இதுல என்ன நம்புற மாதிரி அங்க இருக்கு. என்னங்க பேசுறீங்க? கொஞ்சமாவது வந்துட்டு ஏதாவது படிச்சுட்டு ஏதாவது பாருங்க. யாழின்னு இருந்ததெல்லாம் ப்ரூவ் பண்ணானுங்க, ஆனா இங்க தமிழ்நாடு பக்கம் வரவே இல்லைன்ட்டு கூவிக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் இவனுக்கு சும்மா எதுக்கு எடுத்தாலும் எல்லாம் யாழே வீட்டில் வளர்த்தவங்க தமிழங்க. இதை நீங்க மறுக்கிறீங்க, டைனோசர் சொன்னா நம்புறீங்க, கேட்டா படிமங்கள் இருக்குன்றீங்க. யாழி இருந்ததுன்னு நாங்களும் அது இருக்குன்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க, ஆனா தமிழ்நாடு பக்கம் வரவே இல்லை. அது தமிழ்நாடு பக்கம் வந்திருக்க வாய்ப்பு இல்ல. இவனுங்க எப்படி அதை வச்சு நான் இவ்வளவு பண்ணேன்னு விளையாண்டுகிட்டு இருக்கானுங்க அப்படின்னு தான் புரியலன்னு பேசுறானுங்க. ஏங்க, நீங்க வந்து எங்க கோயில் சிலைகள் சிற்பங்கள்ல இருக்குங்க யாழிய, ஏன் எப்படிங்க இருக்கும்? ஒரு தமிழனோட எல்லா கோயிலையும் எப்படிங்க பழம்பெரும் கோயில்கள்ல இருக்கும்? யாழி வந்து நம்ம மக்களோட மக்களா வாழ்ந்த ஒரு மிருகங்க.
கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல எப்படி வந்து ஏங்க கேம் ஆஃப் த்ரோன்ஸா கலிசியா அவங்க யாரோ வந்து டிராகனை வளர்க்குற மாதிரி இவங்க மதர் ஆஃப் டிராகன் மாதிரி இவங்க வந்து ஃபாதர் ஆஃப் யாலிங்க எல்லாருமே ஃபாதர் அண்ட் மதர் ஆஃப் யாலிங்க தமிழர்கள் ஓஹோ இப்படி ஏங்க ஓ இப்படி வச்சு அந்த விட்டா யாழைய வச்சு போர் பண்ணோம் யாழைய வச்சு விவசாயம் பண்ணோம் ஏங்க எல்லாம் சொல்லுங்க. யானை ஏங்க யானை படை மாதிரி யாழி படைன்னு ஒன்று இருந்துருக்குங்க தமிழர்கள் கிட்ட. பண்டைய காலத்து காட்டு காட்டு மக்கள் வந்து இது என்ன சொல்றது வந்தேரிகள் வந்து இந்த தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள வரும்போது யாழிகளை வச்சு முட்டு கொடுத்து அவங்களை தடுத்தாங்க. ஆஹா எங்கங்க இந்த அப்பேற்பட்ட கதையெல்லாம் படிக்கிறீங்க, சூப்பரா இருக்குங்க. எங்க இதுல ஏங்க படிக்கிறீங்க? கதை ஏங்க என்ன கதைன்றீங்க, வரலாற்று உண்மைங்க இது. தன்னோட வாழ்நாள் கடைசியில ராஜராஜ சோழன் ஒரு யாழி வச்சிருந்தாரு, நம்ம எல்லாம் எத்தனை பேர் தெரியும். அப்படியா? அதை வச்சுதான் கோயில் கட்டினாரா? அதை வைத்துதான் அத்தனை என்ன அவ்வளோ பெரிய கல்லை வந்து மேல தூக்கியிருக்காரு. இது பல பேருக்கு தெரியாது. அதை வந்து இல்லைங்க, இது இது சொல்லியிருந்தா எத்தனை நாள் ரகசியம் அசால்ட்டா முடிஞ்சிருக்கும். இது இது தெரியாம எத்தனை பேர் இன்னைக்கு வரைக்கும் மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படி அவர் வந்து அந்த 80 டன் உள்ள கல்ல மேல ஏத்தினாருன்னு தெரியாம எத்தனை பேர் இன்னைக்கு வந்துட்டு மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அசால்ட்டா இப்படி 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 ஒரு உண்மையை உலகத்துக்கு சொல்லிட்டீங்களேங்க. ஏன்னா உண்மை அதுதாங்க. இப்ப யாழியை பயன்படுத்தி கல்லை மேல தூக்குன அப்புறம் யாழி வந்து என்ன சொல்றது ஒரு மாதிரி அக்ரெசிவ் ஆயிடுச்சு. கல்லை தூக்கி அது இது பண்ண அப்புறம் அது ரொம்ப அக்ரெசிவ் ஆன அப்புறம் என்ன பண்ணிட்டாருன்னா ராஜராஜ சோழன், இதுக்கப்புறம் இந்த யாழி இங்க விட்டோம்னா மக்களோட இது உயிர்கள் வந்து சூறையாடப்படும் அப்படின்னு சொல்லி இது தஞ்சை பெரிய கோயிலுக்கு கீழே அடியில வந்து ஒரு வார்ம் ஹோல் இருக்கு, அது வழியா வந்து யாழியை வந்து வேற்று கூடத்துக்கு அனுப்பிட்டாரு. இங்க இருந்து யாழிகளை வந்து அமிச்சிட்டாரு, அதனால தான் இதுக்கப்புறம் யாழிகளே இல்லாம போயிச்சு. கடைசி யாழி அமிச்சு வேற்று கிரகத்துக்கு வாம் ஹோல்ல வேற்று கிரகம் இருக்குங்க. இப்ப தஞ்சை பெரிய கோயில் கட்டுறதுக்கே ஏழிரங்கள் உதவுனாங்கன்னு நம்ம நம்மள எத்தனை பேர் தெரியும். இது யாரு சொன்னா? டாக்டர் கபிலன். டாக்டருங்கிறீங்க, மெடிசன்ல ரிசர்ச் பண்ண சொன்னா எதுக்கே தேவையில்லாத இந்த ஏலியன் கான்ஸ்பிரசி எல்லாம் பரவிட்டு இருக்காரு. ஐயோ, நம்ம ராஜராஜ சோழனோட குரு ஒருத்தர் இருக்காரு, கருவூராருன்னு நினைக்கிறேன் அவர் பேரு, இசான் கருவூராருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஏலியன் உலகக்கு வந்து நம்ம ராஜராஜ சோழன் வந்து கூட்டு போயிருக்காரு. கூட்டிட்டு போய் அங்க இருக்க டெக்னாலஜிக்கல் மார்வல்ஸை பார்த்து அதிசயப்பட்டு அதோட ப்ளூ பிரிண்ட்ஸை வாங்கி அது வழியா கட்டினதான் தஞ்சை பெரிய கோயில். அதுக்கு வந்து ஒரு நன்றி கடனா வந்து யாழி மிருகத்தை வந்து அவர் தந்திருக்காரு, ஒரு அவர்கிட்ட இருந்து சொந்த யாழியை வந்து அவர் தந்திருக்காரு, அவர் வளர்த்த யாழியை பரிசா. ஓ, நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க, அது கிஃப்டா இத கொடுத்து வந்துட்டாரு. அண்டமாட்டர் பண்ணிருக்காருங்க, நாலேஜுக்கு யாழியை கொடுத்தாரு. அப்ப வந்து தமிழர்கள் வந்து அந்த காலத்திலேயே அதாவது புத்தி கூர்மைக்கும் அறிவுக்கும் அறிவியலுக்கும் எந்த அளவுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்கான்னு பாருங்க. அப்ப அப்ப இதெல்லாம் நம்ம ஸ்கூல் புக்ல நேரம் படிச்சிருக்கணுங்களா? இல்லையேங்க, அதுதான் மறைக்கப்பட்ட வரலாறு. மறைக்கப்பட்ட வரலாறு இல்ல, இது 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 கட்டுவிட்ட கதைங்க. ஏங்க இந்த வரலாற்றை தெரிஞ்சா யாழி போல பெரிய பெரிய மிருகங்களையே தன்னுடைய வீட்டு பிராணிகளாக வளர்த்த தமிழர்களுக்கு வந்து இந்த உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க வந்து புரட்சி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. யாழியவே அடக்கினவங்க நீ யாரா புண்ட அப்படின்னு சொல்லி இல்லுமினாட்டி கேட்டுருவாங்கன்னா இந்த வரலாற்றுகள் அப்படியே வாஷ் அவுட் பண்ணிருக்காங்க. தமிழ் கல்ச்சர் அளவுக்கு கிரீக் கல்ச்சரும் பழசுதாங்க, அவன் எதுக்குங்க இதெல்லாம் சொல்லல? என்னங்க கிரீக், தமிழ் கல்ச்சருக்கு முன்னாடி யாருங்க இருக்கா? யாழிகளை வச்சு அவன் யாழியை வந்து கட்டுப்படுத்திருக்கானா? அவன் அந்த மாதிரி மிருகங்களை கட்டுப்படுத்திருக்கானா சொல்லுங்க. யாழியை வந்து தன்னோட வீட்டு குழந்தைகளா பார்த்தாங்க தமிழர்கள். குடும்பத்துல ஒருத்தங்க இப்ப ஒரு இது என்ன தமிழ் மகனுக்கும் ஒரு தமிழ் மகளுக்கும் கல்யாணம் ஆகுது, ரெண்டு பேருக்கு ஒரு ஆண் பெண்ணு கல்யாணம் ஆகுதுன்னா அது வந்து ஒரு விட்டு காளைய குடுக்கிற மாதிரி இவங்க யாழிய கொடுத்து விட்டானுங்க. அதானா? இல்ல இல்ல இல்லங்க, அந்த குடும்பத்துக்கான ஒரு குலதெய்வம் மாதிரி அந்த குடும்பத்துக்காக யாழி ஒண்ணு இருக்கும். அந்த யாழிக்கிட்டயும் அவங்க பர்மிஷன் வாங்குவாங்க, பர்மிஷன் வாங்கி கல்யாணம் நடத்துவாங்க. ஓஹோ, அந்த யாழி வந்து சம்மதம் சொன்னா மட்டும்தான் வந்து அந்த குடும்பங்களா கல்யாணம் நடக்கும். அவங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டு யாழியும் உட்கார. அந்த அந்த யாழி போட்ட விட்டைய வந்து இவன் தூக்கிட்டான் அப்படின்னா மாப்பிள்ளை ஆயிடலாம் அப்படின்ட்டா தானே? அப்படி இல்லைங்க, இது அந்த கல்யாண பொண்ணும் பையனும் வந்து யாழியோட நெத்தி இருக்குல்ல, நெத்தியில வந்து கை வைக்கணும். கை வச்ச உடனே அது கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியா இருக்கும். அதுக்குள்ள வந்து அந்த யாழி வந்து தன்னோட ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட் மூலமா கண்டுபிடிக்கும் இவங்க ரெண்டு பேரும் சரியான மேட்சா இல்லையா, இவங்க குடும்பங்கள் ஜெயிக்குமா, இவங்களோட என்ன சொல்றது இவங்க உண்மையாவே மனம் ஒத்து தான் கல்யாணம் பண்றாங்களான்றதை பார்த்து அது வந்து சம்மந்தம் தெரிவிக்கும். அப்படி இல்லை இவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குன்னா இவங்க மன அதோட ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் மூலமாவே தெரிஞ்சுக்கும். என்னங்க அது இப்பதான் அனிமல் நீங்க திடீரென்ட்டு வந்துட்டு அது வேற என்னமோங்கிற மாதிரி மேஜிக்கல் பவர் சொல்ல மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. யாழிக்கு ஒரு சிறிய அளவு ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் இருக்குங்க, உங்களுக்கு அது புரியல.
அது வந்து என்ன சொல்றது, என்னமோ சொல்றீங்க. இந்த சாத்தான் கும்பல் தான் வந்து இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல், இந்த என்ன ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் என்ன சொல்றது, ரொம்ப ஒரு ஹை லெவல் நாலேஜ் உள்ள ஒரு அனிமல்கள் வந்து இருந்துச்சுன்னா நம்ம திட்டத்துக்கு இதாக இருக்கணும். இல்லை சரி ஓகே, நீங்கள் சொல்கிறீங்க ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் எல்லாம் இருந்துட்டு போட்டோம், வேர்ம் ஹோல் வழியாக அவர் கூட்டிகிட்டு போனார்னே இருந்துட்டு போட்டோம், எங்கே எங்கே அந்த ஓட்டை, அந்த வேர்ம் ஹோல் எங்கே? வார்ம் ஹோல்ன்றது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தாங்க இருக்கும், அதை ஹோல்டு பண்ணக்கூடிய ஆ வித்தைகள் வந்து, அது ஹோல்டு பண்ணக்கூடிய வித்தைகள் வந்து அந்த கிரகத்தை சேர்ந்தவங்க தான் இருக்கும், நெபுலா கிரகத்தை சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் அந்த திறமை இருக்கு. ஓ நெபுலா, இது இது எங்கே, இது இது அவெஞ்சர்ஸில் வர்றது இல்லை நெபுலாங்கிறது, இது ஏய் இங்கே நெபுலா வந்தது? கேரக்டர் இல்லைங்க, நெபுலான்றது ஒரு கிரகங்க, 1000 கோடிகளுக்கு ரூபா ஒரு முறை வருங்க. நீங்க வந்து ஆஹா அனுநாக்கியை பத்தி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியாதுங்க, இந்த மாதிரி ஏங்க கட்டுக்கதையெல்லாம் நெபுலா நான் கிரகத்துல, கேட்கறதில்ல, ஏங்க அதான் ஏங்க சொல்லுங்கள். கட்டுக்கதை இல்லைங்க, உண்மையான கதை. நெபுலான்ற கிரகத்துல தான் அனுநாக்கின்ற ஒரு ரேஸ் இருக்கு. இப்போ எப்படி ஹியூமன் ஹோமோசேபியன்ஸான ஹியூமன்ஸு, ஆமாம். அந்த மாதிரி வந்து அனுநாக்கின்ற ஒரு ரேஸ் இருக்குங்க. இப்போ வந்து என்ன சொல்கிறது, சுமேரியன் கல்ச்சரில் இதை பற்றி குறிப்பாக எழுதியிருக்கு என்னென்னா, அனுநாக்கின்ற இந்த நெபுலான்ற கிரகம் பல கோடி வருடங்களுக்கு ஒரு வாட்டி வந்து பூமிக்கு பக்கத்தில் வந்துட்டு போகும், ஓகேவா? அதோட ஆர்பிட் அந்த மாதிரி இருக்குது, நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது, நம்மளால் எப்போ வருதுன்னு கணிக்க முடியாது. நம்ம விஞ்ஞானம் வந்து அது கீழே தோற்றுரும், ஏன்னா அது ரொம்ப ஏன்னா அந்த அட்வான்ஸாக மாதிரி இருக்கும். இல்லை, பல ஏய் கோடின்னு எழுதிட்டா எவனோ நம்ப எல்லாம் நம்பிடுவானுங்கன்ட்டு ஓத்துற வேண்டியது. ஏங்க இல்லைங்க, அந்த கிரகம் வந்து ஹைலி அட்வான்ஸ்டு சிவிலைசேஷன். எப்படின்னா ஓகே அந்த அந்த உலகத்துல இருக்க எல்லாம், இப்போ வந்து நம்ம எப்படி வந்து எலக்ட்ரானிக் இதுக்கு வந்து நம்ம காப்பர் யூஸ் பண்ணுறோம் கரெக்டாக, எலக்ட்ரானிக் டிரான்ஸ்மிஷன் ஆமா. இதுக்கு அந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபார்மர் காப்பர், அது மாதிரி அவங்க தங்கத்தை பயன்படுத்துவாங்க. காப்பருக்கு பதில் தங்கத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு ஹை சிவிலைஸ்டு இதுங்க அது. சரி அவங்க என்ன அவங்களோட என்ன தங்கத்தோட தேவைக்காக என்ன ஏங்க, பண்ணுறாங்கன்னா, தங்கம் எங்க நாமளும் இருந்துச்சு தாங்க தங்கம் வந்துட்டு கண்டக்டரா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏங்க உங்க உங்க வயராகவே, ஏங்க என்ன சொல்றா, ஒரு லேப்டாப், வயர் உங்க லேப்டாப் கண்டக்டருக்குள்ள எல்லாம் என்ன இருக்கு? லேப்டாப் சிப்பு இதெல்லாம் என்ன இருக்கு? கோல்டு தான் இருக்கு, கோல்டு தான் சூப்பர் கண்டக்டரா யூஸ் பண்றாங்க. அதுதாங்க, நமக்கு சூப்பர் கண்டக்டரா கோல்டு யூஸ் ஆகும்னு சொல்லி தந்ததே அனுநாக்கி தாங்க. நான் அதை சொல்ல வரேன் என்னன்னு. இது என்னங்க, இது என்னங்க ஓலா இருக்கு? அப்ப இங்க ரிசர்ச் பண்ணவங்களாம் எனக்கு இருக்கணும். ஏங்க அவங்க கரெக்டு தாங்க, இப்போ எப்படி இது நடந்துருக்கணும், ரிசர்ச்சர்ஸ் கண்டுபிடிச்சி ஓகே அனுநாக்கி வந்து இது இங்கே வந்து கோல்டு அவ்வளோ முக்கியம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க, கோல்டில் என்ன இருக்குன்னு அவங்க தேடி போய் கண்டுபிடிச்சது தாங்க இந்த சூப்பர் கண்டக்டர் ஆக்ட் ஆகிற விஷயத்தை கண்டுபிடிச்சது. அது என்னன்னா, அனுநாக்கி வந்து பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு வாட்டி வந்திருக்காங்க, இந்த பூமி வந்து அந்த நெபுலா கிரகமும் பூமி கிரகமும் பக்கத்தில் பக்கத்தில் வர்ற டைமில் அவங்களோட ஸ்பேஸ் ஷிப் மூலமாக வந்திருக்காங்க. வந்து அப்படி வரும்போது மக்கள் பார்த்து என்ன மேலேருந்து யாரோ வராங்க, அவங்க தான் கடவுள் போல அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கடவுளாக பாவிச்சிருக்காங்க, ஓகேவா? இப்போ அவன் வந்து அவங்களோட இது என்னென்னா, மக்களை அடிமைப்படுத்தி, எப்படின்னா இதுதான் வந்து இங்கே மக்களை அடிமைப்படுத்தி அவங்க மூலமாக தங்கங்களை எடுத்து அவங்க கிரகத்துக்கு எடுத்து போயிருக்காங்க ஸ்பேஷிப் மூலமாக, புரியுதா உங்களுக்கு? இப்படி இப்படியே அது வந்து எப்படின்னா ஸ்லோவாக வந்து போகிறதுக்கு எப்படியும் ஒரு மினிமம் ஒரு 15 to 20 இயர்ஸாக தான் ஆகும் அந்த கிரகங்கள் வந்து பிரிஞ்சு போகிறது, பூமியும் நெபுலாவும் பக்கத்தில் வந்துட்டு போய் அந்த முடியறதுக்கு ஒரு அந்த 15 வருஷம் 15 வருஷம். வருஷத்துல வந்து ராஜராஜ சோழன் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிட்டாப்ல. இல்லை கேளுங்க, நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த மாதிரி வந்து இதாகும் போது வந்து தங்கங்கள் எடுத்து 20 25 வருஷம் சும்மா இருக்க முடியாதுல, அதனால வந்து அங்கேயே வந்து செட்டில் ஆகிறாங்க. 20 25 வருஷம் அங்கேயே செட்டில் ஆகி அங்கே மக்கள் அடிமைப்படுத்தி அவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கடவுள் ரேஞ்சுக்கு இருந்து கடவுளுக்கு சேவை செய்கிறோன்னு சொல்லி இந்த மக்கள் வந்து இந்த காட்டுமராண்டி மக்களாக இருந்தவங்கள அவங்க வந்து கொஞ்சம் பண்படுத்துறாங்க. அதே சமயத்தில் இங்கே தமிழர்கள் விவசாயம் பண்ணிட்டாங்க யாரையை வச்சு, அப்படி பண்படுத்த இது பண்ணிருக்கும் போது உலகங்கள் சுற்றி பார்க்குறாங்க. சுற்றி பார்க்கும்போது தமிழ் இனம் மட்டும் வந்து ரொம்ப நம்மளோட நம்ம எதுவுமே சொல்லித்தராமலே அவங்க கொஞ்சமாக கற்றுக்கிட்டு வராங்களே, அது காரணம் யாருன்னு பார்க்கும்போது அதோட மூல முதற் காரணம் யாழியாக இருந்திருக்கு. இந்த யாழின்ற இனம் வந்து எந்த கிரகத்துமே இல்லை அவங்களுக்கு, அவங்க நம்ம கிரகத்தில் மட்டும் இருக்கிறத பார்த்து ரொம்ப வியந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட தங்கம் எடுக்கும் ப்ராசஸ் வந்து கொஞ்சமாக நடக்க நடக்க அதே சமயங்களில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்து மனித அவங்களோட மனிதர்கள் கூட கலவையில் ஈடுபடுறாங்க, செக்ஸில் செக்ஸில் ஈடுபட்டு அது வழியாக பிறக்கிற குழந்தைகள் வந்து இப்போ எப்படி காட் டெமி காட் இருக்குது அந்த மாதிரி டெமி இதாக இருக்காங்க, அனுநாக்கியாக இருக்காங்க அவங்க, மனிதர்களுக்கும் அனுநாக்கியும் அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் இலுமினாட்டியோட கோ இது ஸ்டார்டிங் ஃபவுண்டர்ஸ், ஆக்சுவல் ஃபவுண்டர்ஸ் அவங்க, அந்த அந்த மக்களை சேர்ந்தவங்க. அவங்க வந்து யூதர்களாக இருக்கலாம்னு சொல்லியும் ஒரு குறிப்பு இருக்குது, அது வந்து நம்ம கன்ஃபார்மாக தெரில, ஆனால் நம்ம அதை பற்றி பேசணும். அந்த ரேசி வந்து அழைச்சிட்டாருங்கிறீங்க, அதான் அதனால தான் ஹிட்லர் அவங்களை எதிர்த்திருக்காரோ அப்படின்ற ஒரு வாதம் எழும்புது, நம்ம அதை பேச வேணும். நம்ம வந்து ஒரு இனத்தையே அந்த மாதிரி தவறாக பேச தவறு, ஆனால் நான் அதை சொல்ல வரும்ல, பெரிய கன்ஃபார்ம் மட்டும் பேசலாம். எங்க இப்போ என்னங்க இது, கடைசியில இல்ல கடைசியில ஜூஸ்னு ஒருத்தன் இருந்தாங்க, பாவப்பட்டவங்க செத்துட்டாங்க நிறைய பேரு, இப்ப ஏதோ இருக்காங்க, அவங்கள சட்டுன்னு ஏலியனுக்கு பிறந்த வேண்டா அப்படின்னா அவனுக்கு கோவம் வருமா வராதா? என்ன நான் மனுஷனுக்கு பிறந்த வேண்டா, என்னடா நீ பேசுற அப்படிங்கிற மாதிரி தான் அவனுக்கு இருக்கும். ஏங்க நான் வந்து நான் அவங்க கன்ஃபார்மா அவங்க தான் சொல்லுங்க, இப்படி ஒரு குறிப்பு இருக்குன்னு நான் சொல்லிக்கிறேன் மக்கள் முன்னாடி, நான் அதை கன்ஃபார்மா சொல்ல எனக்கே தெரியலன்றேன்.
குறிப்பிருக்கு குறிப்பிருக்குங்கிற பேர்லயே இந்த மாதிரி கட்டுக்கதையெல்லாம் அவுத்து விட்டுற வேண்டியது. இப்ப இதை கேட்டுட்டு எத்தனை பேர் வந்துட்டு என் அண்ணன் தலையன் ஆமைக்கறி சொன்னான் பாத்தியா அப்படின்ட்டு தெரியவானுங்க. இல்ல நான் கன்ஃபார்மா சொன்னேன், இப்ப நான் என்ன சொல்றேன்னா, யூதர்கள் நம்ம சகோதரர்கள், அவங்களுக்கு எந்த விதத்துலயும் நம்ம துன்புறுத்த கூடாது, புரிதா? இது வந்து நான் இப்ப சொல்லிக்கிறேன், ஓகேவா? இப்ப நான் கதைக்கு வரேன். கதை இது ஏன் இந்த மாதிரி யூதர்கள் சகோதரர்கள் இதோட நிறுத்திடுறேன், அதை விட்டுட்டு இவன் வந்துட்டு அவன் வந்தான் தங்கத்தை தூக்கிட்டு போனா யாழிய பார்த்தான் ஸ்பிரிச்சுவல் பவர் இதெல்லாம் இதெல்லாம் ஓளுங்க தயவு செஞ்சு. இந்த மாதிரி ஓலெல்லாம் வந்துட்டு ஓல் கதைகளெல்லாம் வந்து நீங்க பரப்பாதீங்க தயவு செஞ்சு. ஏங்க நான் என்ன சொல்றேன்னு கேட்க, இப்ப வந்து இந்த மாதிரி இவங்க இந்த மக்கள் இது பண்ணிட்டு அவன் 20-25 வருஷத்துல கிளம்பிட்டான். கிளம்பி போற வழியிலே நம்ம தமிழ் மக்கள் கிட்ட இருந்த பெரும்பான்மையான யாழிகளை அழிச்சிட்டான். இதை நம்ம தமிழர் மக்கள் கொஞ்சம் சுதாரிச்சு கொஞ்சம் யாழிகள் தப்பிக்க வச்சாங்க. கடைசியில அந்த இனமே கொஞ்சம் கொஞ்சமா அழிய நிலைமைக்கு வந்துச்சு. கரெக்டா இவங்க என்ன பண்ணாங்கன்னா, பெண் யாழிகளா பார்த்து கொள்ள ஆரம்பிச்சாங்க அந்த இனப்பெருக்கம் தடுக்கிறதுக்காக. முடிஞ்ச அளவுக்கு ஓரளவு தப்பிச்சு தப்பிச்சு கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அது வழியாவே இனப்பெருக்கம் பண்ணி இருந்து கடைசி அந்த ஒரு யாழையும் வந்து ராஜா சோழன் கொடுத்துறாரு, வேணா இதுக்கப்புறம் இந்த யாழி இங்க வேணாம், இது ரொம்ப பாவப்பட்ட இது. அவங்க வந்து அவங்க ஏதாவது இது அந்த இவருக்கு யாழியை வந்து இவர் கொடுத்த சிவிலைசேஷன் வந்து நல்ல செழிப்பான சிவிலைசேஷன், அவங்க ஏதாவது பண்ணி வளர்த்துக்கப்பாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துறாரு. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த அனுநாக்கி வந்து இங்கே போன அப்புறம் இங்கே வந்து அனுநாக்கி மூலமாக பிறந்த குழந்தைகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஆளும் அந்த இது வந்து ஜீன் வந்து அனுநாக்கிக்கிட்டே இருக்கு, அடுத்தவங்களை ரூல் பண்ணும் அடிமைப்படுத்தி அப்படின்னு சொல்லி அந்த ஜீன் அவங்களே இருக்கு. அதனால அவங்க என்ன பண்ணா, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மக்களை ஒன்று திரட்டி ஒரு தலைவனாக மாறி அப்படியே வந்து அதை ஃபோர்ஸ் பண்ணி எனக்கு கீழே தான் இருக்கணும்னு சொல்லி இந்த கிங்டம் சிஸ்டம்லாம் உருவாக்கி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மக்களை பொல்யூட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அது முன்னாடி வந்து நாடோடிகளாக ரொம்ப சந்தோஷமாக இந்த மக்கள் வந்து ஒரு இடத்துல அடைபட்டு இந்த அடைபட்டு இருக்கிற, இப்போ என்ன சொல்கிறோம், நாடுன்றது ஒரு அடைபட்ட சிஸ்டம் தானே, இதை விட்டு வெளில போகிறது அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ ஈஸியாக போக முடியாது அப்படின்ற சிஸ்டம் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ளான் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்படி இம்ப்ளான் பண்ணி தமிழர்கள்ட்ட அந்த சிஸ்டம் இல்லைனா, இது முன்னாடி இப்போ ராஜகள் சிஸ்டமும் வந்து வேறு வழி இல்லாமல் இன்ஃபியூஸ் பண்ண டைம்லையுமே வந்து நல்ல நல்ல ராஜாக்கள், ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் மாதிரி நல்ல நல்ல ராஜாக்களை வந்து அவங்க பெற்றிருந்ததுனால அப்போ வந்து ஏதோ தப்பிச்சிருந்தாங்க. இது வந்து இல்லுமினாட்டி பொறுக்காமல் பிரிட்டிஷர்ன்ற பிரிட்டிஷ் ஆட்களை வந்து இந்தியாக்குள்ள அனுப்புறான். இந்த மாதிரி சொருவிட்டீங்களா, அதை எதிர்த்து போராடினாங்க காலங்காலமா எதிர்க்கிறவங்க தமிழன். அந்த இண்டிபெண்டன்ஸ்ன்றதே இல்லுமினாட்டி எதிராக வந்து தமிழர்களும் இந்தியர்களும் ஒன்று கை கோர்த்து இது பண்ண ஒரு மூமெண்ட்ங்க. இல்ல நீங்க மறுப்பீங்களா? அதுல இல்ல கடைசியில இல்லுமினாட்டி தான் இது எல்லாத்தையுமே பண்ணான்ட்டு ஒரே ஐடியா ஓத்துட்டீங்களா? நடுராத்திரில எழுப்பி விட்டு ஏதாவது சொல்ற அப்படின்னா இந்த மாதிரி வளருவாங்க. என்ன இல்ல ஆமாக்கரு, நீங்களே இப்படி எல்லாம் பேசுனா உங்க 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 எப்சின்னு வேற தெரியறானுங்க அவனுங்களாம். என் தலைவன் சொல்லிட்டான் பாத்தியா, ஓத்தா யாழிடா ஏய், நாங்கெல்லாம் அன்னைக்கு யாழிய வளர்த்த பரம்பரைடான்ட்டு டிக்டாக் போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நீங்க உங்களால் அதெல்லாம் தாங்க முடியுமா சொல்லுங்க. ஏங்க நாங்க வந்து இந்த பக்கத்துல, நான் வந்து இந்த பக்கத்துல நியாயங்களை பேசுறேங்க. அது வந்து நீங்க சொல்றத கேட்டுட்டு ஒரு 12 வயசு பையன் டிக்டாக் இன்னைக்கு வந்துகிட்டு டே நாங்கெல்லாம் ராஜ பரம்பரை இல்லடா யாழி வளர்த்த பரம்பரைடா வீர பரம்பரைடான்னு பேசினா உங்களால அதெல்லாம் தாங்க முடியுமா? ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு சொல்லி. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப இப்படி இப்படி மாத்திட்டா இப்ப ஜாதி பெருமை பேசுறது நான் தடுத்துட்டேங்க அர்த்தம். நீங்க அதை பெருமை பார்க்கணும். அதுலயும் தானங்க அடிச்சுப்பாங்க, நான் தாண்டா யாழி வளர்த்த நீ இல்லடா, நான் தாண்டா வளர்த்த நீ யாரா குண்ட அப்படின்னு தானே வருவாங்க. நீ யாழி போட்ட விட்டைய தூக்கின வேண்டா அப்படின்ட்டு சண்டை வரும்ல. ஏங்க நான் என்ன சொல்றேன், இப்ப ஜாதின்ற ஒரு விஷயத்துல அவங்க டைவெர்ட் பண்ணி விடுறலங்கண்ணா, நல்ல விஷயம் தானே பண்றேன். காலை வளர்க்கறதுலயே ஜாதி இருக்குன்னா இன்னைக்கு யாழி வளர்த்ததுலயே ஜாதி இருக்கதால செஞ்சிருக்கோம். மக்கள் வந்து அடக்கி ஆண்டு என்ன சொல்றது வளர்த்திருக்காங்க. இதை வந்து என்ன சொல்றது, இதை வந்து திருச்சி மாத்தின இந்த இது வந்தேரிகள் தான் வந்து வர்ணா சிஸ்டம்ன்ற மாதிரி ஏதோ கொண்டு வந்த மாதிரி ஒரு தரவு படிச்சா அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. எனக்கு யாழிய பத்தி சொன்னதெல்லாம் என்னாவது கேட்டா ஒக்கால ஓலி சொன்னாம் பர்றா ஓலுன்னு தாங்க நினைப்பாங்க. நீ ஓத்த ஓல் இல்ல பாதிரியா ஏ யாழிங்க தமிழருங்க. ஐயோ ஐயோ ஐயோ, இந்த எபிசோடு எப்படி வரப்போகுதுன்னு எனக்கு நினைச்சாலே சிரிப்பாங்க. கொத்தா கேட்கறேன் விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருப்பான். ஏங்க யா தமிழருங்க, தமிழர் வீரப்ப விளையாட்டுங்க அது. போதும்பா முடியலப்பா.
சரி விடுங்க விடுங்க, முடிச்சுக்கலாம் முடிச்சுக்கலாம். இன்னைக்கு யாழி நல்லா இருந்துச்சு, சரி விடுங்க. யாழி வச்சு ஓடு ஓடு முடிச்சு ஓடு, கபிலனே வாய பிளந்து பாப்பா யாருடா இவன், நம்ம கே டஃப் தரானே. இங்க எல்லாம் எல்லா புகழும் டாக்டர் கபிலனுக்கே. பாரிசாலனே விட்டா டிஎம்ல வந்துரும், தம்பி நம்ம கூட வந்து சேர்ந்துக்கிறியா? நல்லா ஏன் நல்லா இருக்குல்ல, நல்ல கதை கதையா நல்லா உருட்டுறியா தம்பி, அருமையா பேசுறியே. இந்த யாழி தரவெல்லாம் எங்க இருந்துட்டு அந்த பிடிஎஃப் எனக்கு அமைச்சு விடு அப்படின்மா. நான் என்ன சொல்வேன், பேண்ட் அவுக்குறேன் உள்ள வாடா அப்படின்மா. ராஜா ஆசாரி அடிச்சாருவா, யார் வெட்டினாலும் வெட்டும், ஆனா எவன் வெட்டு ஆழமா விழுதுன்னு வெட்டி பார்த்தா தான் தெரியும், புரியுதா? வணக்கம், நான் உங்க கிளார்க் ரவி, நீங்க இப்ப கேட்டுட்டு இருக்கிறது ஆமைக்கறி பாட்காஸ்ட். ஐடா ஐடா வாடா.